இவ எந்த வீட்ல தான் இருக்காளா? தேவசேனா என்னம்மா? நீ போ தேவசேனா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். தாத்தா, இவங்க யாரு? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. தாத்தாவுக்கு வேண்டப்பட்டவங்கம்மா. உங்க பேத்தியா? ஆமா மாதவி. ஹலோ ஆண்டி, இங்க வாமா, நீ போய் விளையாடு, தாத்தா வருவாங்க. சரியா? சரியா ஆண்டி. போ. மதவி, நீ கூட இருந்தா உதவியா இருக்குன்னு நினைச்சேன். நீ போறேன்னு சொல்ற, நீ முடிவெடுத்தா எடுத்ததுதான். போயிட்டு வா மதவி. நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் இங்கே தங்கி இருந்து வெச்சுவ குணப்படுத்துறேன். அந்த நந்தினி மறுபடியும் வந்தா அவளையும் சமாளிக்கிறேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாதவி. நீ இங்க இருக்கிறன்னு சொன்னதுனால எனக்கு தனி தைரியமே வந்துருச்சு. என் நலமே புரிஞ்சுக்கிட்டு மனசை மாத்திட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம் மாதவி. வீட்டில் இருக்கிற ரூம் எல்லாம் காட்டுறேன், உனக்கு பிடிச்ச ரூம்ல நீ தங்கிக்க வா. இந்த ரூம் எப்படி இருக்கு? அப்படியா, வா மாதவி. இந்த ரூம் எப்படி இருக்கு மாதவி? இது நீ தங்கறதுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தங்க போற ரூம் எதுன்னு நானே சொல்றேன், வாங்க. இந்த ரூம் தான் எனக்கு சரியா இருக்கும். இந்த ரூம்ல தான் என் தங்கச்சி தேவி தங்கியிருக்கா. இந்த ரூம்ல தான் எனக்கு ஏத்த மாதிரி வாஸ்து அமைஞ்சிருக்கு, அதனால நான் இங்க தான் தங்க போறேன். சரி மாதவி, நீ இந்த ரூம்ல தங்க, வேற ஏதாவது வசதி வேணாலும் நான் பண்ணி தரேன். அண்ணே, எதுக்கு இவ்வளவு நம்ம ரூம்ல உட்கார வச்சிருக்காரு? வாமா மாதவி, நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க, அவங்களுக்கு ஓ ரூம் தான் பிடிச்சிருக்கு. ஓ திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ பக்கத்து ரூம்ல போய் தங்கிக்கம்மா. அண்ணா, வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன் பொருள் எல்லாத்தையும் வேற ரூம்ல எடுத்து வைக்க சொல்லுமா. அரண்மனையில எத்தனையோ ரூம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏ ரூம்க்கு வந்து என்ன வேற ரூம்க்கு போக சொல்றீங்க? நான் அப்படி இல்ல போக முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கம்மா, அவங்க நம்மள மாதிரி இல்ல. வாஸ்து பார்த்து அவங்களுக்கு சரியா வர்ற மாதிரி ராசியான இடத்துல தான் தங்குவாங்க. ஓ, வரவங்க போறவங்களை எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்க, ஆனா உங்க தங்கச்சியை மட்டும் மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. சொன்னா கேளுமா? எப்படி எல்லாம் கேவலப்படணும்னு என் தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. நான் போறேன். மதவி, அவ பேசுனத நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நான் போய் நீ சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். அந்த குழந்தைய தேடி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தேன்.
ஏன் நல்ல நேரம், குழந்தை இந்த அரண்மனையில தான் இருக்கு. நந்தினி, உன்னை பத்தி தெரிஞ்ச குழந்தைய நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனி நீ என் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. தெரியாம சரி, அப்புறம் சொல்லிக்கலாம். ராஜசேகர் மாதவிய அரண்மனையில தங்க வச்சிருக்கான். அம்மா கூடவே இருந்து நல்லவ மாதிரி பழகி கடைசியில சஞ்சீவி வேறால குத்தி பச்சை துரோகம் பண்ணவ என் கண்ணு முன்னால நடமாட போறான்னு நினைக்கிறப்ப எனக்கு ஆத்திராத்திரமா வருது. எனக்கு இருக்க வேகத்துக்கு அந்த மாதவிய இந்த அரண்மனையில வச்சு கொல்லலாம்னு நினைக்கிறேன். அவசரப்படாத நந்தினி, கொஞ்சம் பொறுமையாற. இல்ல காயத்ரி, என்னால பொறுமையா இருக்க முடியல. அடுத்த அந்த மாதவி என் கண்ணுல பட்டா அடுத்த நிமிஷம் விட்டு வைக்க மாட்டேன். மாதவி சாதாரணமானவளா இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவ 18 வருஷமா சிவதவத்துல இருந்துட்டு வந்திருக்கா. நீ இப்போதைக்கு அவகிட்ட மோதி உன்னையே நீ காட்டி கொடுத்துக்காத. அப்பா சொன்ன மாதிரி காலச்சக்கரம் கிடைக்கிற வரைக்கும் நீ அமைதியா இரு. நீ சாதாரணமா சொல்லிட்ட, ஆனா ஏன் மனசு சமாதானமாகல? நீ அந்த மாதவிய நேருக்கு நேர் பார்த்தா தானே பிரச்சனை. அவளை பார்க்காம ஒதுங்கி இருந்துரு. எப்படி ஒதுங்கி இருக்க சொல்ற? அவ சக்திய வச்சு நான் புத்துல மறைச்சு வச்சிருந்த விச்சுவ கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்துட்டான். இதுக்கு அப்புறமும் ஏதாவது பண்ணானா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவ பண்ணும் போது நம்ம பாத்துக்கலாம். அது வரைக்கும் எனக்காக நீ பொறுமையா இருந்ததா ஆகணும். சரியா? கங்கா, தேவசேனா வரா, நீ போ போ. கங்கா, இங்கதான் இருக்கியா? கங்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. எங்க? வா சொல்றேன். என்ன முக்கியமான விஷயம் கங்கா? அன்னைக்கு என்ன தூக்கிட்டு போன மாதவி நம்ம வீட்டுக்கே வந்துட்டா பாத்தியா? ஆமா, அன்னைக்கு நீ யாருன்னு தெரியாம தூக்கிட்டு போயிட்டா. இனி உன்னை அவ எதுவும் பண்ண மாட்டா. நீ எப்பவும் போல ஸ்கூலுக்கு போகலாம். அவ என் கிட்ட உன்னை பத்தி தானே கேட்டா. இப்ப அரண்மனைக்கே வேற வந்துட்டா. என்ன விளையாட கூட்டிட்டு போனது நீ தானே தெரிஞ்சு உன்னை ஏதாவது பண்ணிட்டு வரலன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத. அவ என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடு. அவ ரொம்ப மோசமானவன்னு தெரியாம தாத்தா அவளை வீட்டுல தங்க வச்சிருக்காரு. அவ இங்க இருக்கிறது உனக்கும் எனக்கும் நல்லது இல்ல. அதனால அவகிட்ட தாத்தாவை எச்சரிக்கை இருக்க சொல்லலாம். அவ உங்க தாத்தாவுக்கு முன்ன பின்ன தெரியாதவல்ல. நம்பூதிரியோட தங்கச்சி. அவளை பத்தி நீ என்ன சொன்னாலும் உங்க தாத்தா நம்ப மாட்டாரு. நீ அவளை மாதிரி இருக்கிற வேற யாரையோ பார்த்துட்டு தெரியாம சொல்றேன்னு ஒன்னு சரி கட்டிடுவாரு. அது மட்டும் இல்லாம நீ அந்த மாதவிய பத்தி சொல்றத மாதவி கிட்டயே நேர்ல கேப்பாரு. அந்த மாதவிய நீ காட்டி கொடுக்கறத தெரிஞ்சா அவ உன் மேல மேற்கொண்டு ஆத்திரப்படுவா. சுதாரிச்சுக்கிட்டு உன்னை ஏதாவது பண்ணிடுவான். அதுக்காக அவளால ஆபத்துன்னு தெரிஞ்சு எப்படி அவளை வீட்டுல விட்டு வைக்க முடியும்? நீ ராஜசேகர் பேத்தின்னு தெரிஞ்சதும் அவ மனச மாத்திக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி நீயும் அவ உன்கிட்ட நடந்தத மறந்த மாதிரி நடந்துக்கோ. அவ என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா ஒன்னு எதுவும் பண்ணிட கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
எனக்கு நாகம்மா துணை இருக்கு. நாகம்மா துணை இருக்கிற வரைக்கும் அவளால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நீ வேற எனக்கு பாத பூஜை பண்ணிருக்கல்ல, அப்படி இருக்கிறப்ப அவளால என்ன என்ன பண்ண முடியும் சொல்லு. இருந்தாலும் நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கங்கா. என்ன பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு நீ தைரியமா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் மாதவி கிட்ட அவளை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. அதோட தாத்தா கிட்டயும் அவளை பத்தி எதுவும் சொல்லிடாத, சரியா? சரி கங்கா. இருந்தாலும் அவளை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ உன் நாகம்மா கிட்ட சொல்லி அவளாவே வீடு வீடு போற மாதிரி பண்ணிட்டு கங்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ எப்பவும் போல சகஜமா இருக்கணும். போ. இல்ல, உனக்கு துணையா நான் கூடவே இருந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் என்ன பாதுகாக்கிறதுலே குறியா இருக்க. நீ காட்டுற பாசத்துக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேனே தெரியல. இப்போதைக்கு முத்தம் மட்டும் கொடுத்தா போதும். செல்லும் சமத்து. ஏன் தவத்த அந்த நந்தினி ஒரு குழந்தைய வச்சுதான் கலச்சான்னு சொன்னல்ல? ஆமா மாதவி, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சா நந்தினியை கண்டுபிடிச்சிடலாம் தானே தேடிட்டு இருந்த. அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன். குழந்தைய கண்டுபிடிச்சிட்டியா? யார் அந்த குழந்தைன்னு சொல்லு, எங்க இருந்தாலும் உடனே தூக்கிட்டு வர்றேன். குழந்தை அரண்மனையில தான் இருக்கு. என்ன சொல்ற, அரண்மனையிலயா? உங்க பேத்தி தேவசேனா தான் அந்த குழந்தை. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்க பேத்தி கிட்ட சாதகமா பேசி அன்னைக்கு அவளை காட்டுக்கு பந்து விளையாட கூட்டிட்டு போனது யாருன்னு கேட்டு சொல்லுங்க. எனக்கு நந்தினி யாருங்கிறது தெரிஞ்சே ஆகணும். அப்படி உங்களால உண்மை அவகிட்ட இருந்து வாங்க முடியலன்னா அதுக்கப்புறம் உங்க பேத்தி விஷயத்துல இந்த மாதவி கிட்ட இருந்து ஈவு இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. நந்தினி மேல எனக்கு இருக்கிற கோபத்தை உங்க பேத்தி மேலதான் காட்ட வேண்டி இருக்கும். அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப வேண்டி இருக்கும். மாதவி, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதம்மா. நான் வாழ்றதே என் பையனுக்கும் பேத்திக்காகவும் தான். என் பேத்தி எதுவும் பண்ணிடாத. அது உங்க கையில தான் இருக்கு. சீக்கிரம் நந்தினி யாருன்னு கேட்டு என்கிட்ட சொல்லுங்க. என்ன நெட்வொர்க்? என்னமாமா இவ்வளவு பொம்மை, யாருக்காக வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் தேவசேனாவுக்கு தான். என்ன லைனே கிடைக்க மாட்டேங்குது. தேவசேனா தாத்தா, ஐ பால் பொம்மை, சூப்பர் தாத்தா. உட்காருமா? குடுங்க தாத்தா. இந்தா இந்தா. இது எல்லாம் எனக்கு தானே தாத்தா? எல்லாம் உனக்கு தான்மா. இந்த பால் கூட உனக்கு தான். பால் கொடுங்க. தேவசேனா, இந்த மாதிரி பால்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு தாத்தா. போய் விளையாடு போ. சரி தாத்தா. என்னம்மா இங்கே விளையாடிக்கிட்டு இருக்க? அன்னைக்கு காட்டுக்கு போய் விளையாடின மாதிரி போய் ஜாலியாக விளையாடிட்டு வா. அம்மா கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சு. தேவசேனா, அன்னைக்கு நீ யாரு கூட விளையாண்ட? என்னம்மா யோசிக்கிற, அன்னைக்கு காட்டுல யார் கூட பால் விளையாண்டேன்னு கேட்டேன்.
என்ன தேவசேனா சொல்ற? யாரு கூட்டிட்டு போனது கூட தெரியாம நீ எப்படி போன? நிஜமா தாத்தா, எப்படி போனேனே தெரியல. அதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்கு. நாங்க விளையாண்டது மட்டும்தான் எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. ஒருவேளை தேவசேனாவுக்கு தெரியாம நந்தினி ஏதாவது வசியம் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாளா? தாத்தா, நான் பொய் சொல்லல தாத்தா, நான் சொல்றத நம்புங்க தாத்தா. நீ சொல்றத நம்புற தேவசேனா, ஆனா உன் கூட விளையாடுனது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அத மட்டும் சொல்லுமா. தாத்தா, நான் விளையாடும் போது என் கண்ணை கட்டி இருந்துச்சு தாத்தா. அதனால என் கூட யாரு விளையாண்டாங்கன்னு என்னால சரியா பார்க்க முடியல தாத்தா. இந்த பார் தேவசேனா, நீ யாரோட விளையாண்டேன்னு உண்மையை சொன்னாதான் நம்ம குடும்பத்தை காப்பாத்த முடியும். நம்ம குடும்பத்து மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு தாத்தா. அப்புறம் ஏமா அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன்னா தாத்தா. அன்னைக்கு கண்ணை கட்டி இருந்ததால எனக்கு எதுவுமே தெரியல. திரும்ப திரும்ப இதே கேட்காதீங்க தாத்தா, நான் விளையாடுறேன் போங்க. அந்த மாதவி என்ன பத்தி தெரிஞ்சுக்க சொன்னதுக்காக தந்திரமா தேவசேனா கிட்ட வந்து விசாரிக்கிறியா? தேவசேனா உன் பேத்தியா இருக்கலாம், ஆனா கங்கா மாதிரி இருக்கிற என் மேல பாசம் வச்சிருக்கா. அந்த பாசத்தை மீறி தேவசேனா கிட்ட உன்னால எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. மூர்த்தி எங்க போனா? நானும் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், ஆளையே காணோம். எங்க இருக்க போறான்? அந்த சந்தியா பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பான். சுத்தட்டும் சுத்தட்டும், அப்பதானே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டா தானே கல்யாணம் பண்ண முடியும். அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போயிடலாம். சங்கு சக்கர மாதிரி இருக்கு. ஐயோ, அத கொண்டாங்க. இது என்னன்னு சொல்லுங்க. அத முதல்ல குடு சொல்றேன். இத அந்த விச்சு ரூம்ல இருந்து மூர்த்தி சுட்டிருக்கேன். ரொம்ப பழமையான பொருள், ஃபுல்லா கோல்டு தான். கோல்டா? மெதுவா மெதுவா வாய மூடு. மூர்த்தி இதை என்கிட்டே கொடுக்க மாட்டேன்னுட்டான். இப்ப நீ எடுத்து பார்த்தது தெரிஞ்சா அவன் கண்ணா பின்னானு கத்துவான். முதல்ல இதை உள்ள வச்சிடறேன், நீங்கிட்டு போ. திருட்டு பொருள நீங்களும் சேர்ந்து பத்திரப்படுத்துறீங்களாக்கோ? நீங்க எல்லாம் ஒரு அரசியல்வாதி, எப்படியே போங்க. ஆண்டவா, பாத்தியா, நீங்கெல்லாம் ஒரு அரசியல்வாதியான்னு என் பொண்டாட்டி கேவலமா கேள்வி கேட்கற அளவுக்கு வச்சிட்டியே. இந்நேரம் இந்த ஊர்ல நான் ஒரு எம்எல்ஏவா இருந்தா என்ன இந்த கேள்வி கேட்பாளா? உண்மையாவே நீ கடவுளா இருந்தா இருந்தா என்ன எம்எல்ஏக்கு பார்க்கலாம் பார்க்கலாம். கட்சி தலைவர் கால் பண்றாரு, என்னவா இருக்கும்? தலைவரே வணக்கம், எப்படி இருக்கீங்க? அதுல நான் நல்லா இருக்கியா, நீ எப்படியா இருக்க? நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்க தலைவரே. வர எலெக்ஷன்ல உனக்கு எம்பி சீட் கொடுக்கறதா பொதுக்குழுல முடிவெடுத்திருக்கோம்யா. என்ன தலைவர்,
என்ன தலைவர என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சரியத்துல வாயடிச்சு போச்சா? உண்மையாவே உனக்கு எம்பி சீட் குடுக்கறத முடிவு எடுத்திருக்கியா? எனக்கு எனக்கு எம்பி சீட்டா? ஆமாயா. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன். எலெக்ஷன் செலவு கூட கட்சியே பாத்துக்கோ. நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண தெரியுமா? சொல்லுங்க தலைவர. ஏதாவது நல்ல திட்ட உதவிகளை பண்ணி கடவுளே எனக்கு எம்பி சீட்டா? ஏங்க, நீங்க கட்சியில இருக்கிறதே அப்பப்போ நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எப்படிங்க எம்பி சீட் கொடுத்தாங்க? அதாண்டி எனக்கும் புரியல. நான் இப்ப என்ன பண்றது? என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தலைவர் சொன்னதை கேட்டே இல்ல. நான் தொகுதி மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் பண்ணி நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த செலவுக்கு என்ன பண்றது? என்னங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கையில இருக்கிறது கோல்டு தானே? பேசாம அதை வித்துருங்க. இத பத்தி யோசிக்காம அத மட்டும் யோசிங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். மனைவி ஒரு மந்திரி மாதிரி, அவ சொன்னா சரியாத்தான் இருக்கும். வித்துற வேண்டியதுதான்.